கனகாம்பரப் பூவோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனகாம்பரப் பூ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு பிரைட் ஆரஞ்சு கலரில் சாஃப்டாக இருக்கும். அந்த கால பெண்கள் வந்துட்டு பாரம்பரிய உடை அணிஞ்சாலே இந்த பூ வைக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த கனகாம்பர செடி பார்த்தீங்கன்னா குறுஞ்செடி வகையை சேர்ந்தது. இதோட ஆரிஜின் வந்துட்டு தமிழ்நாடு தான். மலேசியா, இலங்கை போன்ற இடங்கள்லையும் அதிகமாக விளையுதான். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, ஆரஞ்சு, டெல்லி கனகாம்பரம்னு நாலு வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா பச்சை கனகாம்பரம் அலங்காரத்துக்காக தான் வளர்க்கப்படுதான். இந்த கனகாம்பர பூக்கள் பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்கவே வளரக்கூடிய பூக்கள் தான். குளிரான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் வந்து அவ்வளோவா வாடி வதங்கி போய் தான் இருக்கும். வெப்ப மண்டலம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான பிளேஸு. கனகாம்பர செடிகளில் பூக்கள் வந்துட்டு கொத்து கொத்தாக தான் வளரும். புதர் மாதிரி தான் அந்த செடிகளே இருக்கும். ஒரு இடத்துல செடியை நட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலருந்து விதைகள் அப்படியே பரவி ஃபுல்லாக வந்து புதர் மாதிரியே மாறிடும். அதை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதிகமாக தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியும் ஊற்றக்கூடாது, சமச்சீராக தான் தண்ணி ஊற்றணும். இந்த செடிகளை நட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் பூக்களே பூக்க ஆரம்பிக்கும். நல்லா பூத்த பூக்களை வந்துட்டு 2 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெரைட்டிகளே பார்த்தீங்கன்னா டெல்லி கனகாம்பரத்துக்கு தான் மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் இதை தான் அதிகமாக வளர்ப்பாங்க. இந்த செடியை வந்து வளர்க்குறதுக்கு நிழல் தான் அதிகமாக தேவைப்படும். சன்லைட் வந்து ரொம்ப தேவைப்படாது. சன்லைட் ரொம்ப பட்டாலும் இது வந்து பட்டு போயிடும். இந்த பூக்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கு. இது வைக்கிறதுனால வந்துட்டு தலைவலியே நமக்கு வராதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி இருந்தாலும் சரியாயிருமா. அந்த காலத்துலலாம் சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலே கனகாம்பர மாலையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம். அது வந்துட்டு நம்மளோட பாடியில் ஒரு குட் வைப்ரேஷனை ஏற்படுத்தி ஆக்சிஜன் லெவலை மேம்படுத்தி கொடுக்குமா. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கனகாம்பரம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.